இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் 53வது ஸ்தலமாக இருக்கிற திருக்கோட்டார் ஐராவதேஸ்வரர் திருக்கோயில். இப்போ இருக்கிற காலத்தில் இந்த ஊருக்கு திருக்கொட்டாரம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் வந்து ஐராவதேஸ்வரர். அம்மனுடைய பெயர் வண்டார பூங்குழலி அம்மை, சுகந்த குந்தலாம்பிகை அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் அருளிய ஒரு பதிகம் இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது? காரைக்காலிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோட்டாறு தலம் இருக்கு. காரைக்காலிலிருந்து திருநள்ளாறு நெடுங்காடு வழியாக கும்பகோணம் போகிற சாலையில் நெடுங்காடு தாண்டியதுக்கு அப்புறம் திருக்கோட்டாரம் கூட்டு சாலை அப்படிங்கிற ஒரு பிரிவு வரும். அங்கேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்கு. கும்பகோணத்திலிருந்து நம்ம போகிறோம்னா கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போகிற பிரதான சாலையில் கொல்லுமாங்குடி பேரளம் தாண்டிய உடனே அம்பகரத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் இருக்கிற காளி கோயிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் ஐராவதேஸ்வரர் ஆலயம் இருக்கு. கும்பகோணத்திலிருந்து வர்றவங்க இந்த வழியை உபயோகம் பண்ணி கோயிலுக்கு வந்து சேரணும். தல வரலாறுல பார்த்தோம்னா தேவேந்திரனுடைய வாகனமான ஐராவதம் ஒரு முறை வந்து துர்வாசரை வந்து அவமரியாதை செஞ்சிச்சு. எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முறை துர்வாச முனிவர் வந்து காசியில் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டு இறைவனுக்கு சாத்தியிருந்த தாமர மலர் ஒன்றை யானை மீது அமர்ந்தி பவனி வரும் இந்திரன் கையில் கொடுத்தார். செல்வ செருக்கால இந்திரன் வந்து அந்த மலரை ஒரு கையால் வாங்கி யானை மேலே வச்சார். யானையும் அந்த மலரை தன் துதிக்கையால் கீழே தள்ளி காலால் தேய்ச்சது. துர்வாசர் இந்திரனையும் யானையையும் சபித்தார். துர்வாச முனிவரோட சாபப்படி ஐராவதம் காட்டு யானையாக மாறி 100 ஆண்டுகள் பல தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு கடைசியில் மதுரையில் இறைவன் அருளால் பழைய வடிவம் பெற்றது அப்படின்னு திருவிளையாடல் புராணம் நமக்கு சொல்லு. அவ்வாறு வெள்ளை யானை சென்று வழிபட்ட பல தலங்களில் திருக்கோட்டாறு தலமும் ஒன்று. வெள்ளை யானை தன்னோட கோட்டினால் மேகத்தை இடித்து மழையை ஆறு போல பெய்ய செஞ்சு வழிபட்டதுனால இந்த தலம் கோட்டாறு அப்படின்னு பேர் பெற்றதும் அப்படிங்கிறதையும் ஒரு தல வரலாறுல சொல்றாங்க. கோயில் அமைப்பு பார்த்தோம்னா 3 நிலை கொண்ட கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் நம்ம வரவேற்குது. உள்ள போனதும் நேர சுவாமி சன்னதி இருக்கு. வலப்புறமாக வளம் வரும்போது விநாயகர் சன்னதியும் விசாலமான வெளி சுற்று கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு உருவங்கள் எல்லாம் இருக்கு. பிரகாரத்தில் சுந்தரர் பறவையார் சுப மகரிஷி மூலத்திருமேனிகள் காணப்படும். உள் பிரகாரத்தில் பால விநாயகர் கைலாசநாதர் சமயாசாரியர் சடைமுடிகளோடு கூடிய சுப முனிவர் முருகன் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் சண்டேஸ்வரர் பைரவர் சூரியன் சந்திரன் நடராஜர் முதலிய சன்னதிகள் இருக்கு. சுப மகரிஷியோட சிலையும் குமார புவனேஸ்வரருடைய உருவ சிலையும் வெளி சுற்றில் பின்புறத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மூலவர் ரொம்ப சின்ன உருவத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி காட்சி தர்றார். மூலவர் கருவறையில் தேன்கூடு இருக்கு. இந்த தேன்கூடு பல்லாண்டு காலமாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேன்கூட்டை பற்றி சொல்லப்படுற செவி வழி செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப மகரிஷி அப்படிங்கிறவர் தினந்தோறும் வந்து இங்கே இருக்க பெருமான தரிசனம் பண்ணி வருவதை வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு நாளைக்கு அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கோயில் கதவை மூடிட்டாங்க. அதை கண்ட சுப மகரிஷி தேனி வடிவம் எடுத்து உள்ளே போய் பெருமானை வழிபட்டார். அதுக்கப்புறம் அவர் அங்கேயே தங்கிட்டார். அந்த காலத்திலிருந்து தொடங்கி மூலவர் சன்னதியில் தேன்கூடு இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து மகரிஷி வசித்து வர்றாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தரிசனம் பண்ண போகிறவங்க அந்த கூட்டை தொடாமல் எட்டி நின்று பார்த்துட்டு வரணும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கூட்டிலிருந்து தேனை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. மீண்டும் தேன்கூடு கட்டப்படுறது நம்ம பார்க்குறோம். இந்த சுப மகரிஷியோடைய உருவம் வெளி சுற்றுள்ள பின்புறத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தலத்துக்கான திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் 2ஆம் திருமுறையிலும் 3ஆம் திருமுறையிலும் இருக்கு. கருந்தடங்கனின் மாதார் இசை செய்ய காரதிகின்ற பூம்பொழில் அப்படிங்கிற தொடங்குற பதிகம் 2ஆம் திருமுறையிலும்,
வேதியன் விண்ணவர் ஏத்த நின்றான் விளங்கும் மறை அப்படிங்கிற தொடங்குற பதிகம் மூன்றாம் திருமுறையிலும் இடம்பெற்றிருக்கு. நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ஐராவதேஸ்வரர் அருள் புரிகிற திருக்கோட்டாருக்கு வந்து அம்மன் மண்டார்குழலி அம்மையும் அப்பனையும் வணங்கி எல்லா அருளும் இறைவன் இறைவி எல்லாருக்கும் வணங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்ன ஆட்டுவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.